இந்த படம் வெற்றி அடைந்து மீண்டும் சிரிக்க வேண்டும் என்று இறைவனை மனமாற வேண்டுகிறேன். அதான் முக்கியமான விஷயம். இப்போ தருண் சார் சொன்னார், தருண்குமார் சார் வந்து நான் அவரோட படையப்பாலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய படம், முத்துல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ் தான் ரசிக்கிறாரு, ஆனால் நாங்கள் அவருடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் ரசிச்சிருக்கிறோம். அந்த ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணவர் அவர் தான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அடுத்து லைட்லாம் ரொம்ப பிரைட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் ஒருத்தர் வந்தப்பட தான் மேடையே பிரைட் ஆச்சு, அது எங்கள் கேஆர் அவர்கள் தான். அவர் வந்தப்பட தான் எங்களுக்கு சந்தோஷம், ஏன்னா அவர் வாழ்த்துனா அது உண்மையான வாழ்த்துக்களாக இருக்கும், எது சும்மா வார்த்தைகளாக வாழ்த்த மாட்டார், நிச்சயமாக நல்ல வாழ்த்துக்களை அவர் தருவார். ஏன்னா அவர் சினிமாவின் பிதாமகன் என்று சொல்லலாம், அந்த அளவுக்கு அவர் அனுபவம் பெற்றவர். அதேமாதிரி ஐயா விஎஸ் ராகவன் ஐயா பற்றி சொல்லணும், சாதாரண ஆள் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காலத்திலேயே, இப்போல்லாம் ரைட்ஸ் வாங்காமல் திருடுறாங்க அது வேறு விஷயம். வெளிநாட்டு நாடகம், சம்மன் இஸ் வெயிட்டிங்னு ஒரு நாடகத்தை, வெளிநாட்டு நாடகம் ஆங்கில நாடகத்தை ரைட்ஸ் வாங்கி நமது இயக்குநர் சீக்கிரம் பாலச்சந்திரவளை வைத்து எழுதி நாடகமாக நடித்தவர் அவர். அப்படி ஒரு புகழ் பெற்றவர் நம்ம இங்கே உட்கார வச்சுருக்கிறோம், சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஒவ்வொருவரும் தனித்தனியாக பாராட்டுறது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. முக்கியமாக நான் சொல்லணும்னா இந்த படத்தின் இசையமைப்பாளர் திரு கணேஷ் அவர்கள், அவர் வந்து கணேஷ் ராகவேந்தரை பற்றி சொல்லணும், அருமையான பாட்டை நீங்கள் பார்த்தீங்க, அந்த பாட்டு எப்படி வந்துன்னா அவருடைய பிளட்டில் வந்திருக்கு, ஏன்னா அவர் வீணை எஸ் பாலச்சந்தர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய பேரன் வீணை எஸ் பாலச்சந்திரன்ற வந்து பேரே வீணையில் போட்டிருப்பார், கர்நாடக உலகத்தின் மேதை அவர், அவரை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே நேரத்தில் நாங்கள் அவர் வந்து இந்தியாவின் அக்கிர குருசவன் சொல்லுவோம், ஏன்னா ரோஷமான்ற படத்தை வந்து வித்தியாசமான முறையில் அந்த நாள்னு ஒரு படம் எடுத்தார், சிவாஜி நடத்தில எடுத்து, பாடல் இல்லாத படம், அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட படம், ஃபஸ்ட்டு ஷாட்டே சிவாஜி சுட்டு செத்துருவார், நம்ம என்ன பயப்படும், ஐயோ ஹீரோ செத்து விட்டார் என்னடா பண்ண போகிறான் கடையிலும். ஆனால் அந்த படம் வெற்றி படமாக அமைந்தார். அப்புறம் நடுகிறவில் பொம்மை பண்ணி நீங்கள் கேட்டுருவீங்க பாட்டு, ஜெயசாசிக்கு முதல் முதல் தமிழில் அறிமுகப்படுத்துவார் அவர், அப்படிப்பட்ட பிளட் இருக்கிறனால தான் அவர் நல்லபடியாக இசையமைக்கிறார், அதனால் அவருக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து மோகன்ராஜ் கவிஞரை பற்றி சொல்லணும், அருமையான வரிகள், கீழே நானும் சுகுமாரும் ரொம்ப ரசித்து பேசிகிட்டு இருந்தோம் இந்த கவிதைகளை பற்றி, அற்புதமான வரிகள் ஒன்றும் காலையிலே எழுந்தால் கடனை பற்றி நினைக்கணும் பாருங்கள், அதுதான் உண்மை. அவர் ஒரு வரி எழுதியிருப்பார், தண்ணி அடித்து காலையில் எழுந்தாலும் கடனை பற்றி தான் நினைக்கிறோம், அதான் உண்மை. விஷயங்களை அத்தனை வாழ்க்கையை வந்து அவர் போராடி ஜெயிச்சிருக்கிறார், அதனால தான் அவர் வந்து அற்புதமான வரிகள் எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு பாட்டு, ஸ்ட்ராங்கான ஒரு வரியை பிடிச்சிட்டிங்க தலைவரே, என்ன தலைவரே என்ன கூட இப்போ பாராட்டு கிடையாது, தலை அப்படின்னா தான் இப்போ பாராட்டு. அந்த தலையை இப்போ எழுதிட்டீங்க, இந்த பாட்டு தலை ரசிகர்கள் அத்தனை பேரும் தேசிகிதான் வச்சு கொண்டாட போகிறான். ஃபார் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம், குவைட் நர்வஸ் பட் ஐம் எக்ஸைட்டட். தேங்க்யூ முருகனந்தம் சார் டு கிவிங் மீ திஸ் அப்பர்ச்சுனிட்டி, அண்ட் தேங்க்யூ ரவி சார், சாரான், ஜெயந்த், பத்து, ரஃபீக், சின்னா, யூ ஆல் ஆர் வெரி கிரேட். அண்ட் working with Ramesh sir, Tarun master and sir, it's been a pleasure, and I just hope you all like me and keep your blessings with me. Thank you. ellarkum vanakkam, patrikai media ellarkum vanakkam. Sasi sir solra mari medaila pesa varadu, murugaatru padai sathiyamaga or saami padam illa, students kaga edutha padam. Muruganandam, இந்த முருகாற்றுப்படை கதை கேட்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பத்து கதை கேட்டேன். ஒரு ப்ரொடியூசர் பையனுக்கு வந்து எப்படி கதை சொல்லுவாங்க, வந்து சார் கேமரா வந்து காரில் வச்சுருக்கோம் சார், காலில் வச்சுருக்கோம், மூக்கில் வச்சுருக்கோம், தலையில் வச்சுருக்கோம் சார், ஆனால் பில்டப் பண்ணி சொன்னாங்க. இவர் வந்து சொன்னப்போ என்ன சொன்னார்னா, தம்பி இதுதான் கதை, நீ ப்ரொடியூசர் பையனுக்காக உனக்கு கதையெல்லாம் மாற்ற முடியாது, கதை தான் ஹீரோ படத்தில் அப்படின்னாரு. வந்து கதை கூட சொல்ல ஒரு பாடி தான் காமிச்சார், நான் சார் எப்போ சார் ஆடி காமிப்பீங்கன்னு கேட்டேன். அப்புறம் ஷூட்டிங் போனதுக்கப்புறம் வந்து இந்த லுக்கெலாம் வந்து மாத்திரம் அவர் தான், இங்கே நிற்கிற காரணமும் அவர் தான், என்னை மோல்ட் பண்ணி ஒரு ஹீரோவாக ஆக்குனதும் அவர் தான். என்னடா முதல் படம் நிறையா பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க, ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து தயவு செஞ்சு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும், டைரக்டராக இருக்கட்டும், ஒரு ப்ரொடியூசர் படம் எடுத்தாலும் சரி, ப்ரொடக்ஷன் மேனேஜர் படம் எடுத்தாலும் சரி, தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய படத்துக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் எங்களை மாதிரி படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து செந்தில்குமார் சார் கேமராமேன், சொல்லி ஆகணும், ஒரு ஃப்ரேமும் இவ்வளோ அழகாக நான் அழகாக இருக்கணான்னு தெரில, ஃப்ரேம் அழகாகினது அவர் தான். தினேஷ் மாஸ்டர் ஆகட்டும், நான் எல்லாருமே ஒரு ரமேஷ்கண்ணா சார்லாம், ரஜினி சார் கூட நடித்தவர், கமல் சார் கூட தலை கூட தலைவா கூடலாம் நடித்தவர், அவர் அவர்கள் நடிச்சிடல,
தருண் மாஸ்டர் ரஜினி சார் கூட டான்ஸ் ஆடிட்டு அவர்கிட்ட அவர் சொல்லுவார் இப்படி ஆடுப்பா அப்படி ஆடுப்பான்னு சொல்லுவார். எது பண்ணியிருந்தாலும் நான் நல்லா பண்ணியிருந்தால் அது அவங்களுக்கு சேரும், டான்ஸ் ஆடிருந்தால் தினேஷ் மாஸ்டருக்கு சேரும், நல்லா பண்ணியிருந்தால் டைரக்டர் சாருக்கு சேரும், நல்லா பண்ணலனா அது எனக்கு தான் சேரும். என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒரு ஒரு நாளும் ஷூட்டிங்கில் ஒரு ஒரு அட்வைஸ் கொடுப்பார் ரமேஷ் கண்ணா சார், ரமேஷ் கண்ணா சார் இருக்கட்டும் விஎஸ் ரவன் சார் கூடலாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாரப்பாவும் வந்து படி படிம்பாங்க, எங்கள் அப்பா நடி நடினார். எல்லாருக்கும் வீட்டில் அப்பாவும் சரி ஃப்ரெண்டும் இருந்தால் எது வேணாலும் சாதிச்சிடலாம், எனக்கு ரெண்டுமே அவரு தான். என்னை எல்லாரும் ரொம்ப வயசானவன் ஆக்கிடுறாங்க, ரொம்ப வயசு ஒன்றும் கிடையாது, 90 வயசு தான். இங்கே மேடையில் வீட்டிற்கும் கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த விழாவுக்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் சொல்லுவாங்க, அது எவ்வளோ சிரமமான காரியம்னு. அதே மாதிரி ஒரு சினிமாவை எடுத்துப்பார் என்பது எவ்வளவு சிரமமான காரியம் என்பதை 60 வருஷமாக இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கும் எனக்கு நன்றாக தெரியும். அப்படி ஒரு நல்ல படம் எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு நல்ல டீம் அமையணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல டீம் இந்த படத்துக்கு, அருமையான டீம், அன்பான டீம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு டீம் அமைஞ்சிருக்குன்னா அந்த படம் வெற்றி அடையுங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை, நிச்சயமாக சொல்லிடலாம். அதுக்கு தான் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்ங்கிறது போல் இந்த ட்ரெய்லர் பாடல் காட்சிகள் பார்த்த உடனே இந்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத நம்மால் புரிஞ்சுக்க முடியுது. இந்த படத்தில் நானும் பங்கு கொண்டிருக்கிறேன்ற ரொம்ப பெருமை அடைகிறேன். இந்த 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 டீம், இந்த டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், ப்ரொடியூசர், டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர், மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இப்படி அனைவருக்கும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த படத்திலே பணிபுரிந்திருக்கும் இந்த கதாநாயகனுக்கும் கதாநாயகிக்கும் சிறந்த புகழ் பெற்று அவர்கள் சிறப்பாக வாழ வேண்டும், சிறப்பாக விளங்க வேண்டும் என்று மனதார நான் வாழ்த்து கொள்கிறேன். உங்களுடைய அனைவரும் பாராட்டுதலும் வாழ்த்தும் தான் இந்த படத்துக்கு மிகவும் முக்கியம். உங்களுடைய ஆதரவு நிச்சயம் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் பணிபுரிந்த எல்லாரும் மேடைக்கு வாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, கோ டைரக்டர் குமார் சார், எல்லாரும் மேடைக்கு வாங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் முருகேஷ், எல்லாரும் வாங்க. ஒரு புது படம் யார் என்ன எதுவுமே தெரியாமல் ஒரு நண்பனுக்காக வந்த ரசிகர்களுக்கு என் முதல் வணக்கம். பாடல் போடவே இல்லை இன்னும் ட்ரெய்லர் மட்டும்தான் நேற்று யூடியூப்பில் போட்டிருக்கு. 600 லைக்ஸ் 1 ஹவரில் வந்திருக்கு. அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு 1 ஹவரில் போட்டுட்டு இந்த பக்கம் திரும்பிட்டு சரவணன் பார்க்குறேன், படப்படனு சரவெடி. எனக்கு வந்து பதட்டமே ஆகிப்போச்சு. இதனடாது நம்ம என்ன சரியாக செஞ்சோமா தப்பாக செஞ்சோமானு எனக்கு புரியலை. அப்படி ஒரு வரவேற்பு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் எனக்கு வணக்கம். வந்திருக்கக்கூடிய விழாவுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவுக்கு வராமல் சில காரணங்களால் போன என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சமகாலத்தில் என்னோட பணிபுரிந்த எனக்கு குருநாதர் மாதிரி இருக்கிற அண்ணன் பாலா, சசிகுமார் சார், சமுத்திரகிணி சார், கருப்பள்ளியப்பன் சார், இவங்க எல்லாருக்கும் என் நன்றி, முதல் வணக்கம். நான் ப்ரொடக்ஷன் மேனேஜராக தான் நிறைய ஒரு 44 படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். சென்னைக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சு. எல்லாரும் சொல்கிறது அது என்ன கஷ்டம் அனுபவிக்குன்னு யாரும் சென்னைக்கு வர சொல்லலை. இங்கே நாமளாக வர்றோம், நம்ம ஒரு தொழில் தேடி போகிறோம், நம்ம எதுவும் ஒரு முன்னேற்றத்தை தேடி நடக்க போகிறோம். அதில் வர்றது எல்லாம் கஷ்டம் கிடையாது. அது வந்து எது தொடப்போகிறோமோ அதுக்கான விலைன்னு நான் நினைக்கிறேன், நான் தான் நினைக்கிறேன். முக்கியமாக என்னை வந்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படின்னு முதல்ல நம்பினது என்னுடைய தயாரிப்பாளர் சார் ரவி சார், அவருக்கு என்ன பாதம் தணிந்த முதல் வணக்கம் ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த படம் போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சினிமாவில் ஒரு இடம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்பினதுக்கு இப்போ தான் ஒரு மாதமாக தான் நம்புகிறேன். காரணம் என்னென்னா, எங்கள் எல்லாரையும் இந்த டீம் எல்லாத்தையும் பாலா சார்லேருந்து அமீர் சார்லேருந்து எல்லாரையும் உயர கொண்டு வச்ச வடுகநாதன் சார் திரையரங்குகளில் கொண்டு போய் ஒரு படத்தை சேர்க்கறது இப்போ சாதாரண விஷயம் கிடையாது. செலவு பண்ணாலும் சேர்க்கறது முறையாக பயன்படுத்துகிறேன்னா பண்ண முடியாது. அவருக்கு நன்றி. மேடை கூப்பிட்டு வர மாட்டார், அவசியம் வந்து அடிப்பார்.
அதனால பெரிய சீனியர் மோஸ்ட் அவங்க எல்லாம் 70 வயசுல கிராஸ் பண்ணவங்க கூப்டா உதவ பண்றான்னு சொல்லி தான் வந்திருக்காருங்க விஎஸ் ராகவன் சார் அவர் வந்தவொடனே முத நாளே நடிக்க ஃபஸ்ட்டு வந்த அன்னைக்குனே நாகேஸ்வர ஐயா அவங்க கூடலாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இவர் ஒருத்தர் மட்டும் மிஸ்ஸு என்கிட்டருந்து வசூல்ராஜெல்லாம் நாகேஷ் ஐயா கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் சரண் சார்ட்ட அமர்கலம் பார்த்தி ரெசியன் ஜே ஜே வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் அட்டகாசம் இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் பாலா சார்ட்ட சேது ப்ரொடக்ஷன் மேனேஜர் நான் இவர் சித்தன் மோகன் கேஷியர் இவர் ரெண்டு பேரும் ஓடி ஓடி உழைச்சி ஓடா தேஞ்ச அந்த காலம் நிறைய இருக்கு சார்ட்டை கேட்டால் தெரியும் பாலா சார்ட்டை கேட்டால் தெரியும் அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் என் தம்பி சரவண அவன் வந்து நடிகனாகவே இல்லை சுத்தமாக அதுதான் பிரச்சனை அங்கே நடிகனாகவே இல்லை நான் என்ன சொன்னாலும் செய்கிறேன் என் தம்பியாக மாறிட்டான் 15 டேக் எடுத்தாலும் அழுக மட்டும்தான் வரும் கண்ணீர் அந்த பக்கம் போய் திரும்ப வந்து ரெடினே அப்படிமா என்னை திட்டலாம் அவன் ஏன்னா அவன் அவன் தான் தயாரிப்பாளர் அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர் ஏடா நீ வந்து பாடப்படுத்துகிற அப்படின்னு திட்டலாம் நவிகா கோட்டியா ஒரு கல்லூரி போகிற புள்ள அப்படின்னு தேடினா ஹீரோயின் தேடினா சுத்தமாக கிடைக்கல ஏன்னா 18 வயசு கீழே இருக்கிறது எல்லாமே வந்து முகத்தில் இருக்கிற ஃப்ரெஷ்னஸ் ஒன்றையுமே காணும் ஏன்னா குஷ்பு வந்தாங்க ரேவதி அம்மா வந்தாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொழு கொழுன்னு உள்ள முகமாக மற்றவங்க பார்க்குறதுக்கு அட்ராக்ஷன் வேணும் முகத்தை முதல்ல பார்க்க போகிறது என்டர்டெயின்மெண்ட்டை யாரும் கருத்து கேட்குறதுக்கு தியேட்டருக்கு போகிறதில்ல என்டர்டெயின்மெண்ட் பார்க்குறதுக்காக தியேட்டருக்கு போகிறாங்க காசை கொண்டு போய் அவங்க காசை கொண்டு போய் கவுண்டரில் கொடுத்து வாங்கிட்டு உள்ளே போகிற மக்கள் முதல் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் முதல் பாயிண்ட் பணம் திருப்பி எத்தனை இந்த படத்துக்கு 5 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன் 5 கோடி ரூபா இங்கே வந்துடும் வரலைன்னா நான் அடமான எழுதி கொடுத்துருக்கேன் சாருக்கு அதனால் அது என்னென்னா அவரோட ஹார்ட் ஒர்க் எதுவும் திருப்தி உடனே திருப்தி அடையாமல் நல்ல விஷயமாக இருந்தாலும் அதை பல தடவை ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் போட்டு காமிச்சு கம்ப்ளீட்டாக திருப்தி ஆனால் தான் டியூனை ஓகே பண்ணுவார் அதே மாதிரி ப்ரொடியூசர் சார் எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து எந்தெந்த நேரத்தில் எல்லாவோ எல்லா ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து எந்த ஒர்க்கு ரெக்கார்டிங் ரீ ரெக்கார்டிங் எதுவுமே தடையில்லாமல் போகிறதுக்கான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுத்தாரு அவருக்கும் ஒரு நன்றி இந்த பாட்டு படம் இதெல்லாம் எனக்கு ஃபுல்லாக வரத்துக்கு உறுதுணையாக இருந்த பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் அப்புறம் பாடகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்த என்னோடய நண்பர் சதீஷ்குமார் அப்புறம் இது எல்லாத்தையும் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்த கடவுள் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ